Hey guys, welcome back. So இன்னைக்கு நம்ம கேப்கட் சீரிஸோட பார்ட் 3 ல தான் இருக்கோம். சோ பார்ட் 1 பார்ட் 2 யாராம் பார்க்காம இருந்தா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். சோ இன்னைக்கு நம்ம வந்து சில பேசிக்கான டூல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிரோம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தே பார்த்தனா நான் கேப்கட் இன்டர்ஃபேஸ் பத்தி ஏற்கனவே சொல்லிருப்பேன். அதில் வந்து இங்கே நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. ஸோ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போனோடனே வந்து உங்களோட கேலரியில் இருக்க வீடியோஸும் ஃபோட்டோஸும் வந்து காட்டும். ஸோ அதில் உங்களுக்கு எது செலக்ட் பண்ணணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பேசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற சில டெம்ப்ளேட்ஸ்லாம் இது வந்து வரும், அதுதான் வந்து ஸ்பேசஸ். அதுக்கப்புறம் ஸ்டாக் வீடியோஸ். ஸோ ஸ்டாக் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கேப்கட்டே வந்து உங்களுக்கு சில ஸ்டாக் வீடியோஸ் வந்து கொடுப்பாங்க. சில க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸ் இருக்கும். அப்புறம் இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்ததுனால அதுக்கு சில செஷன் தனியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சில க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட்ஸ் வந்து வெறும் கலர் பேக்ரவுண்ட், அப்புறம் இன்ட்ரோ எண்டு, அப்புறம் ட்ரான்ஸிஷன், சீனரி, அட்மாஸ்ஃபியர், இப்படி நிறையா வந்து அவங்களே வந்து ஏற்கனவே வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சம்டைம்ஸ் சில இதில் இதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுவேன் வேணுன்றப்போ. ஸோ உங்களுக்கும் வேணா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலரி இருக்க சில ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வந்து இங்கே ரெண்டு ஆப்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஒன்று வந்து எடிட் ஃபோட்டோ, இன்னும் வந்து கிரியேட் வீடியோ. ஸோ நீங்கள் ஃபோட்டோ வச்சு வீடியோ கிரியேட் பண்ணால் கிரியேட் வீடியோ கொடுத்துக்கலாம். பட் இல்லை வேணா எனக்கு இந்த ஃபோட்டோ மட்டும் தனியாக எடிட் பண்ணோம் அப்படின்னு வச்சா நீங்கள் வந்து எடிட் ஃபோட்டோ வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த எடிட் ஃபோட்டோ கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேசிக்கான ஆப்ஷன்ஸ் தான் காட்டும். இது வந்து அந்தளவுக்கு அட்வான்ஸ்லாம் இல்லை. பட் பேசிக்காக நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு ஃபில்டர் நீங்கள் வந்து போடணும், எனக்கு கேப்கட்டில் இருக்க இந்த ஒரு ஃபில்டர் என் ஃபோட்டோக்கு செட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் வந்து எடிட் ஃபோட்டோ பண்ணி நீங்கள் ஃபில்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு நீங்கள் வந்து இதை வந்து லைக் இதோட பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இதில் கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு குயிக் செலக்ட் போட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்து அப்படியே மேலே வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணுங்கள். அப்புறம் அதை ஆட்டோமேட்டிக்காக டிலீட் பண்ணி உங்களுக்கு இதை மட்டும் தனியாக வந்து எடுத்து கொடுத்துரும். எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் எரேசர் டூல் வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டிக் கொடுத்தினா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி வந்துடும். இதை நீங்கள் ப்ரெசிஸாக இதில் கூட வந்து பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஃபோட்டோ ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் நீங்கள் ஆட் ஃபோட்டோ கொடுத்து ஃபோட்டோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இது அந்தளவுக்கு அட்வான்ஸ்லாம் இல்லை. எந்த ஒரு ஷேடோ எந்த ஒரு எஃபெக்ட்லாம் ஆட் பண்ண முடியாது. சும்மா ஒரு பேசிக்காக நீங்கள் கலர் அட்ஜஸ்ட் மட்டும் இல்லை கட் அவுட்டோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வீடியோஸ்க்குள்ளே வந்து போகும். இப்போ நான் ஸ்டாக் வீடியோஸ் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு வீடியோ வந்து எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு மூணு வீடியோ செலக்ட் பண்ணலாம். எனக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த எடிட் ஃபோட்டோ வந்து ஆக்டிவேட் ஆகுது. பட் மீது இருக்க அந்த வீடியோ கொலாஜும் கிரியேட் வீடியோவும் ஆக்டிவேட் ஆகும். இப்போ இந்த வீடியோ கொலாஜ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீடியோ கொலாஜ் வந்து கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மூணு வீடியோமே அது ஒரு கொலாஜாக மேக் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் ரேஷியோ போய்ட்டு இது ஒரு டிக்டாக் ரேஷியோக்கு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து கிரியேட் ஆகிடும். இந்த ஒரு வீடியோ பார்த்தா 2023யோட ஃபஸ்ட் ஹாஃபில் இது ஒரு ரீலே வந்து ட்ரெண்டாக இருந்துச்சு, வெர்டிக்கல் வீடியோன்னு சொல்லிட்டு. அப்படி தான் வந்து இதுலேருந்து தான் நிறைய பேர் வந்து மேக் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி தான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ வீடியோ கொலாஜ் மேக் பண்ணால் நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணலாம். இதுவுமே வந்து ஒரு வைரலான ரீல்ஸாக மாற்ற முடியும்னா நீங்கள் வந்து அதை மாற்றி காட்டலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து எடுத்துவோம். ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் வீடியோ அப்படின்றது வந்து கொடுத்துட்றேன். ஓகே ஃபைன். இப்போ நான் கிரியேட் வீடியோ கொடுத்தேனே நமக்கு உள்ள போனேனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்க்ரீனை நான் வந்து மூணு டைப்பாக வந்து பிரிக்க விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிவியூ பேனல், எல்லாம் வந்து கம்போசிஷன் பேனல் அப்படின்னு சொல்லுவேன். செகண்டாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஜெக்ட் பேனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் தான் நம்ம ஆட் பண்ணுற கிளிப்ஸ் எல்லாமே வரும். மெயின் ட்ராக்லேருந்து சரி, ஓவர்லேருந்து சரி, எல்லாமே வந்து இங்கே தான் வந்து அப்ளை ஆகும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூல்ஸ் பேனல் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இங்கே தான் வந்து எல்லா டூல்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும் கீழே. ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து இப்படி வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து மாறும். அதாவது நீங்கள் வந்து பண்ண போகிற ப்ராஜெக்டை வந்து உங்களுக்கு எப்படி வியூ பண்ணணும் அப்படின்றது மாற்றுறதுக்காக தான். ஸோ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு மொபைல் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து இப்படியே வந்து இந்த ஒரு ஃபார்மேட்லேயே வச்சுக்கோங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டேப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு இந்தமாரி ஃபார்மேட் வந்து சூட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணதில்லை. பட் அது யூஸ் யாராச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு ஃபார்மேட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். நமக்கு இந்த ஒரு வியூ தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இப்படி வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ரெண்டு ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு இதில் வந்து வரும். இங்கே ரைட் ஹேண்ட் கார்னர் இருக்கிறது வந்து எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ். அதை வந்து நான் ஃபர்தராக வந்து எப்படி வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லும்போது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்துன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது அது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வீடியோ ப்ரிவியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களோட வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்றது இதை வந்து காட்டும். அவ்வளோதான். இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன். அப்புறம் இது வந்து அண்டூ ரீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நான் இப்போ ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து இங்கே ஒரு மியூட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மியூட் ஆப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு மெயின் ட்ராக்கில் எந்த ஒரு வீடியோ ஆட் பண்ணாலுமே சரி, நீங்கள் எவ்வளோ வீடியோ ஒரு 10 வீடியோ கிட்ட ஆட் பண்ணாலுமே சரி, இதை நீங்கள் மியூட் ஆப்ஷன் கொடுத்துட்டா போதும், இங்கே இந்த வீடியோவில் இருக்க எல்லா சவுண்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜீரோக்கு வந்து போயிடும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில வீடியோஸாக எடிட் பண்ணீங்க, இப்போ இந்த ரொனால்டோ எடிட்டோ இல்லை விஜய் எடிட்டோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா
அந்த வீடியோவில் சில கிளிப்ஸ் வந்து சவுண்ட் வந்து இருக்கும், அந்த சவுண்ட் இல்லாமல் தான் நம்ம எடிட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா போயிட்டு இந்த ஒரு கிளிக் பண்ணி வால்யூம் போய்ட்டு ரெடியூஸ் பண்ணுறதால டேரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து மியூட் பண்ணி கொடுத்துரும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே கவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த கவரை பற்றி நான் லேட்டராக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து சொல்லி கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும் ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஒரு ப்ளஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு வீடியோ இல்லாமல் இன்னும் ஒரு வீடியோ ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சா இந்த ப்ளஸ் கொடுத்து நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்கு தான் வந்து அந்த ஒரு ப்ளஸ், அதாவது இது வந்து மெயின் ட்ராக்ல ஆட் பண்ணால் நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஆட் எண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, இது வந்து கேப்கட்டோட ஒரு வாட்டர் மார்க் தான். ஸோ அதை நீங்கள் வேணால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து தேவைப்படாது ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே அண்டு ரீடு அப்படின்றது வந்து இது ஆக்டிவேட்டாக இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது அண்டு அப்படின்றது லெஃப்ட்டில் இருக்கிறது அண்டும் ரைட்டில் இருக்கிறது ரீடும். ஸோ அண்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே பண்ண ஒரு விஷயத்த திருப்பி வந்து பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அண்டு கொடுத்துக்கலாம், இல்லை எனக்கு வேணும் திருப்பி வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து ரீடு கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட விஷ் பொறுத்து, அது உங்களோட எடிட்டிங்கை வந்து இன்னுமே வந்து ஈஸி பண்ணுறதுக்கு தான் அந்த ரெண்டு டூல்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஓகேவா ஃபைன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஆட் ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆடியோ ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஆடியோ செஷனில் நான் வந்து தனியாக ஒரு பார்ட்டில் வந்து மேக் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு பார்ட்டில் நான் வந்து இது வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ ஆட் பண்ணிட்டீங்க, இந்த வீடியோ வந்து மெயின் ட்ராக்ல வந்து இருக்குது. இப்போ இந்த வீடியோட டியூரேஷன் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணி இந்த வீடியோவில் ரெண்டு ஃபிங்கர் வச்சு நல்லா வந்து ஜூம் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு இமேஜ் ஜூம் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்தமாரி ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டைம்லைன் பேனல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது உங்களால் நோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜூம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிசைஸாக நீங்கள் வந்து இதை பார்க்க முடியும். லைக் 1 செகண்ட் 2 ஃப்ரேம், 1 செகண்ட் 4 ஃப்ரேம், 1 செகண்ட் 6 ஃப்ரேம், 8 ஃப்ரேம், 10 ஃப்ரேம்ட்டு அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுவே நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா அது வெறும் 1 செகண்ட் 2 செகண்ட் கூட வந்து வரும் அவ்வளோதான். ஸோ இது வந்து இந்த ஒரு டைம்லைன் பண்ணலாம் நீங்கள் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து எடிட்டிங் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் ஓகேவா ஃபைன். இப்போ இதுதான், இப்போ நம்ம இதில் வந்து டூல்ஸ் பேனல் பற்றி கொஞ்சம் வந்து பார்த்துருவோம். ஸோ கீழே இருக்க எல்லா டூல்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே எடிட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளிப் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி அந்த கிளிப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வருமோ அதை வந்து காட்டும் ஓகேவா. இதை நீங்கள் டேரெக்டாக கிளிப்பை கூட செலக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அப்படின்ற இந்த ஒரு எஃபெக்ட், இது வந்து ஒரு வீடியோவை ரெண்டாக பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்து வீடியோ பிரிக்கிறதுக்கு ஓகேவா. இந்த ஸ்ப்ளிட் டூல் வந்து வெறும் நார்மலான டூல் கிடையாதுங்க, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூல் தான். ஏன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில இந்த ட்ரெஸ் ட்ரான்சிஷன் வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ப்ளிட் டூல் வச்சு தான் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ப்ளிட் டூலை நீங்கள் எந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஸ்ப்ளிட் டூல் வந்து எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி ஃப்ரேமை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஒரு ட்ரான்சிஷனே வந்து மேக் பண்ண முடியும். ஸோ ஸ்ப்ளிட் டூலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பீட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன், ஸோ இதில் வந்து நார்மல் கொடுத்தீங்கன்னா அது வந்து வீடியோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகும். அப்போ இந்தமாரி 1 கிலோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஸ்லோமோக்கு வந்து கொண்டு போகலாம். ஸோ இதை பற்றி நான் ஸ்பீட் ரேம்பிங் அப்படின்ற ஒரு டியூட்டோரியல் வந்து கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியிருப்பேன், இந்த கர்வ் பற்றி எல்லாமே வந்து அதில் வந்து வரும். ஸோ அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போத்தையும் நம்ம இதை வந்து டச் பண்ண தேவை. அதேமாதிரி வந்து அனிமேஷன் நம்ம வந்து டச் பண்ண தேவை, இதுவுமே வந்து தனியாக ஒரு செஷன் இருக்குது ட்ரான்ஸ்லேஷன் அனிமேஷன் சொல்லிவிட்டு நம்ம அதில் கவர் பண்ணிக்கலாம். அப்புறம் வோக்கல் ஐசோலேஷன், ஸோ இந்த வோக்கல் ஐசோலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியோ செஷனை வந்து கவர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள், அந்த ஒரு பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்டைல் அப்படின்ற இந்த ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோஸ்க்கு தனியாக வரும், ஃபோட்டோஸ்க்கு தனியாக வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து தனியாக வந்து நம்ம எஃபெக்ட்னு ஒரு பார்ட் வந்து மேக் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு பார்ட்டில் வந்து நம்ம பார்ப்போம். என்னடா இத்தனை பார்ட் சொல்லிகிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க, எல்லாத்தையுமே நம்ம வந்து தனித்தனியாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நான் அத்தனை பார்ட் அதை வந்து மேக் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாமே பேசிக் டூலில் ஆக்சுவலாக வராது, இதெல்லாமே வந்து ஒரு முக்கியமான டூல்ஸ், அதனால தான் நான் வந்து தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து டெலிட் ஆப்ஷன், இது வந்து உங்களுக்கு ஒரு கிளிப் தேவைப்படாது அப்படின்னு நினச்சினா நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்டார்டிங் கிளிப் தேவைப்படாதுன்னா நான் வந்து டெலிட் பண்ணி விட்டுருவேன் அவ்வளோதான். இது டெலிட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் வால்யூம் ஆப்ஷன், ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி வால்யூம் வேணா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம், அது உங்களோட விஷ் பொறுத்து தான். அதுக்கப்புறம் இந்த எடிட் ஆப்ஷன், ஸோ இந்த எடிட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிரர் அப்படின்ற ஆப்ஷன், மிரர் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் கிராப், உங்களுக்கு எந்த ரேஷியோவில் வேணுமோ அந்த ரேஷியோவில் நீங்கள் கிராப் கூட பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா ஃபைன். இது வந்து எடிட் ஆப்ஷனில் வரும். இது வந்து ஆட்டோ ரீஃப்ரேம் ஆப்ஷன், இந்த ஒரு ஆட்டோ ரீஃப்ரேம் ஆப்ஷனை நான் வந்து உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கிறதுக்கு ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பையன் டான்ஸ் ஆடுற கிளிப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ஆட்டோ ரீஃப்ரேம் பண்ணோம். இப்போ இந்த பையன் டான்ஸ் ஆடுற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் ரேஷியோவில் இருக்குது, பட் எனக்கு இது யூடியூப் ரேஷியோவில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆட்டோ ரீஃப்ரேம் வந்து கொடுத்துட்டா போதும். ஆட்டோ ரீஃப்ரேம் கொடுத்து நீங்கள் வந்து யூடியூப் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து நீங்கள் வந்து ஒரு இமேஜ் ஸ்டெபிலேஷன் போட்டு ஒரு ஸ்டேபிளும் வந்து கொடுத்துக்கோங்க. கேமரா மூவிங் ஸ்பீடை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுனா அந்த பையனை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கிராப் பண்ணிடும். அந்த பையன் வந்து கவர் ஆகிற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோ ரீஃப்ரேம் வந்து பண்ணிவிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இது ஆட்டோ ரீஃப்ரேம் பண்ணாமல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அண்டு கொடுத்துட்றேன். இப்போ நான் ஆட்டோ ரீஃப்ரேம் பண்ணலை, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் எடிட் போயிட்டு
நான் கிராப் போயிட்டு ஒரு யூடியூப் ரேஷியோ தான் வேணும். ஸோ 16:9 வச்சுருந்தோம், 16:9 வச்சு நான் வந்து டிக் கொடுத்துறேன் வச்சுப்போம். இப்போ நான் அந்த டிக் கொடுத்து நல்லா ஜூம் பண்ணி விட்டேன்னா எனக்கு அந்த பையன் ஆடுறது எதுவுமே தெரியாது, வெறும் கால் தான் தெரியுது. ஓகேவா? ஸோ அந்தமாரி விஷயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்போ வந்து ஆட்டோ ரீஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ ரீஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து உங்களுக்கு எந்த சீன்லாம் தேவைன்றத டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு அந்த ரேஷியோவில் வந்து ஃபிட்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது நல்லாவே ரீஃப்ரேம் ஆயிருக்கு, அது உங்களாலே பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஆட்டோ ரீஃப்ரேம் அப்படின்ற இந்த ஒரு டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கட் அவுட் அப்படின்ற இந்த ஒரு டூல், இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது. இது எதிர் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி வீடியோவாக இருந்தாலும் சரி இது நல்லாவே ஒர்க் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து ரன் ஆச்சுன்னா ஃபுல்லாக வந்து வீடியோ ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கஸ்டமைஸ்டு கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு இந்த ஒரு வீடியோவில் இருக்க இந்த செலை மட்டும்தான் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கஸ்டமைஸ்டு கட் அவுட் போயிட்டு இங்கே வந்து குயிக் ப்ரஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சிலைக்கு மேலே அப்படியே லைட்டாக அந்த மாரி வந்து ட்ராக் பண்ணி விடுங்க. ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த சிலையை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிடும். ஸோ இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த கார் எடிட்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் இந்த டயர் மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் இந்த குயிக் ப்ரஷ் அப்படின்ற டூல் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ்டாவை செலக்ட் ஆச்சுன்னா அந்த வைப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் அவுட் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கட் பண்ணதுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரோக் ஏதாச்சும் ஆட் பண்ண விரும்புறீங்கன்னா, இந்த மாதிரி பேப்பர் ஸ்ட்ரோக்கோ க்ளோவோ இல்லை இந்த மாரி ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் இந்த கட் அவுட் ஸ்ட்ரோக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் மட்டும்தான். அதுக்கப்புறம் இங்கே ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். இங்கே ஒரு ஐ ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்க்க முடியுதுல்ல. ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஐயை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது பேக்ரவுண்ட் இல்லாமல் எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஐயை டிசெலக்ட் பண்ணிங்கன்னா அது பேக்ரவுண்டோட தான் வரும். ஸோ நீங்கள் ஒழுங்காக கட் பண்ணி எடுத்திருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஐ ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து குரோமாக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறது நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கு நான் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் கொண்ட ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் கட் அவுட்டில் போயிட்டு குரோமாக்கி போயிட்டு எனக்கு இந்த க்ரீன் வேணால் வெறும் கிளாக் மட்டும் வேணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது நீங்கள் அப்படியே ஒரு சர்க்கிள் ஆப்ஷன் மாதிரி காரணம் கலரை செலக்ட் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டிக்கு போயிட்டு ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு க்ரீன் ஸ்கின் வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேடோ வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த க்ரீன் ஸ்கின் போயிட்டு வெறும் கிளாக் மட்டும் வந்திருக்கு. ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி வேறு ஏதாச்சும் வீடியோ மேலே கூட நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஒரு குரோமா கீ எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து க்ரீன் ஸ்கின்னை போக வைக்கிறதுக்கு தான் மோஸ்ட்டாக. வெறும் க்ரீன் ஸ்கின்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் எந்த ஒரு கலர் ரிமூவ் பண்ணனாலுமே இந்த ஒரு குரோமா கீ யூஸ் பண்ணி அந்த ஒரு கலர் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் கூட வச்சுக்கலாம். அது ஒரு ப்ளூவாக கூட இருக்கலாம், பிளாக்காக கூட இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஓவர்லே அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன். இந்த ஒரு ஓவர்லே ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த ஒரு கிளாக் வந்து எடுத்துட்டேன். இந்த ஒரு கிளாக்கை வந்து எனக்கு ஒரு வீடியோக்கு மேலே ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் வந்து இந்த ஓவர்லே கொடுத்துருவேன். ஓவர்லே கொடுத்தனா எனக்கு வந்து அது மெயின் ட்ராக்கை விட்டுட்டு அடுத்து கீழ் ட்ராக்கு வந்துடும். ஸோ அந்த கீழே இது கீழே வர எல்லாமே வந்து நம்ம வந்து ஓவர்லே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஓவர்லே நான் செலக்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் இந்த வீடியோ மேலே இப்படி ஓரமாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா அந்தமாரி வந்து ஆட் பண்ணி முடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பேசிக்காக ஓவர்லே. ஓவர்லேன்றது பார்த்தீங்கன்னா ஒரு லேயருக்கு மேலே நம்ம அதை வைக்கிறோம்ல, அதனால தான் ஓவர்லே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மெயின் ட்ராக்கு கீழே தான் வரும், அதுக்கு மேலே நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னு வந்து அதுக்கு வந்து கணக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் திருப்பி அந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஓவர்லேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் அப்படின்ற ஒரு டூல் இருக்கும். இது வந்து உங்களோட வீடியோட பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். ஸோ எட்ஸ்னா இந்த பக்கம் போகும், ஒய்னா இப்படி வந்து மேலே போகும். பேசிக்காக நீங்கள் மேட்ச்சில் படித்த கிராஃப் தான். அப்புறம் ஸ்கேலிங் வந்து ஜூம் பண்ணுறதுக்கு, அப்புறம் ரொட்டேட்னா நீங்கள் வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது வந்து பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ் அட்ஜஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை பற்றி நான் தனியாக ஒரு பார்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறம் ரீடச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஃபேஸ் அப்படின்ற பாடி, இது வந்து நீங்கள் ஏதாச்சும் ரீஷேப்லாம் பண்ணணும், மேக்கப் கொஞ்சம் போடணும்ப்பா, இந்த கொஞ்சம் மழமழன்னு ஆக்கணும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெல் அஃப்கோர்ஸ் அது வந்து நிறையா பேர் இதை யூஸ் மோஸ்ட்டாக அப்ளை பண்ண மாட்டாங்க, பட் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாஸ்க் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனுக்கு தனியாக ஒரு டியூட்டோரியல் பார்ட் வந்து வச்சிருக்கேன். ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இதை வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான டூல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் இது வந்து தனியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காப்பி அப்படின்ற இந்த ஒரு டூல். ஸோ இந்த ஒரு டூல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஏதாச்சும் ஒரு கிளிப் வந்து எக்ஸ்ட்ராவாக திருப்பி தேவைப்படுது அப்படின்னு நினச்சினா நான் வந்து காப்பி கொடுத்துப்பேன். காப்பி கொடுத்து இதை அப்படியே ட்ராக் பண்ணி அடுத்த கிளிப்புக்கு பக்கத்தில் போட்டுப்பேன். ஸோ ஒரு கிளிப்பை எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிப்ஸில் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதில் ஏதாச்சும் ஒரு கிளிப் உங்களுக்கு ட்ராக் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படி லெஃப்ட்டோ ரைட்டோ நீங்கள் வந்து தரலீங்கன்னா உங்களுக்கு அது கிளிப் வந்து நகரும். நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் காப்பி முடிஞ்சு ரீப்ளேஸ்.
ஸோ இந்த ரீப்ளேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணிட்டீங்க, இந்த எனக்கு இந்த கிளிப் வேணாம் பட் இதே இடத்துல இதே டியூரேஷனில் எனக்கு வேறு ஒரு கிளிப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸ் கொடுத்து வேறு ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ, ஸோ இந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ வந்து கொடுத்துக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். பட் ஆடியோவே அந்த வீடியோக்கு இல்லைனா அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு வீடியோ நான் வந்து எடுத்துக்கிறேன், இந்த ஒரு வீடியோ எடுத்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ வந்து கொடுக்குறேன், அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆடியோ லேயரில் வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆடியோ தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு நிறைய எஃபெக்ட் ஆட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி லேட்டராக நம்ம வந்து ஆடியோ எக்ஸ்ட்ராக்டில் வந்து நம்ம வந்து ஆடியோ செஷனில் வந்து தனியாக பார்ப்போம். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆடியோவை திருப்பி வேணும்னா நமக்கு திருப்பி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தேவையில்லப்ப அப்படின்னு நினச்சினா ரெக்கவர் ஆடியோ வந்து கொடுத்துக்கலாம். அதே தான் ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் த எக்ஸ்ட்ராக்டட் ஆடியோ. அதுக்கப்புறம் மோஷன் பிளர். ஸோ மோஷன் பிளர் அப்படின்ற இந்த ஒரு எஃபெக்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் அந்த வீடியோ வந்து ஒழுங்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இதை செட் பண்ணக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ நல்லா பாருங்கள். ஜஸ்ட் நார்மலாக ஒரு வீடியோ வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ நான் அதுக்கு மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் சும்மா ஒரு பிளரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் கொடுக்குறேன். டிக் கொடுத்தனே எனக்கு அப்ளை மோஷன் பிளர் வந்து அப்ளை ஆகும். இது அப்ளை ஆகி முடிஞ்சுனா உங்களால் டிஃப்ரென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பார்க்க முடியும். நீங்களே வந்து பாருங்க. ஸோ இப்போ நமக்கு மோஷன் பிளர் வந்து அப்ளை ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ அந்த பையன் கையை அசைக்கி போதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்மூத்தான ஒரு மோஷனை க்ரியேட் பண்ணுறதை உங்களால் பார்க்க முடியும். நல்லாவே வந்து தெரியுது. இப்போ நான் அதை அண்டு கொடுக்குறேனே திருப்பி பாருங்களேன். ஸோ நமக்கு அந்த இந்த இடத்துல வந்து நமக்கு அவ்வளோவா தெரியல. பட் நான் இதுவே மோஷன் பிளர் திருப்பி அப்ளை பண்ணால் எனக்கு இந்த இடத்துல பார்த்தா நல்ல ஒரு ஸ்மூத் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் பேசிக்காக மோஷன் பிளர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்பீட் ராம்பிங்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்பீட் ராம்பிங்கு தனியாக ஒரு பார்ட் இருக்குது. அந்த பார்ட் வரும்போது நம்ம சேர்த்து இன்கார்பரேட் பண்ணி ஒரு ட்யூட்டோரியல் மாதிரி மேக் பண்ணி ஒரு வீடியோக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணியே பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ ஃபோட்டேஜை நல்லா ஸ்டெபிலிட்டிலாம் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும். ஈவன் இந்த ஒரு டான்ஸ் ஃபோட்டேஜை பாருங்களேன், நான் ஜஸ்ட் ஸ்டெபிலைஸ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் ஸ்டேபிளில் வந்து கொடுக்குறேன். கொடுத்துனா அது எந்த அளவுக்கு ஸ்டேபிள் ஆகுது அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எந்த அளவுக்கு ஷேக்காக இருந்தாலும் அந்த பையன் ஒரே இடத்துல நின்று ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ கேப்கட்டில் இந்த ஒரு ஸ்டெபிலைஸ் டூல் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஸ்டேபிள் கொடுக்கும்போது அது பக்காவாக நமக்கு ரிசல்ட் வந்து கொடுக்குது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி அப்படின்றது ஒரு ஆப்ஷன் வந்து இந்த வீடியோவோ இல்லை ஃபோட்டேஜோ வந்து எந்த அளவுக்கு தெரியணும் அப்படின்றது தான் அந்த ஒப்பாசிட்டி. இது வந்து நம்ம ஓவர்லேயில் ஆட் பண்ணும்போது அந்த ஓவர்லேக்கு ஒப்பாசிட்டி கொடுத்து யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து அதுக்கு அதோட யூஸ் கேசஸ் வந்து அப்போ இருக்கும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் அப்படின்றது ஒரு டூல். ஸோ ஃபார்வர்டில் இருக்க வீடியோவை நம்ம ரிவர்ஸில் மாற்றினா ரிவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் அப்படின்றது ஒரு டூல். ஸோ இந்த ஒரு வீடியோ இருக்குது எனக்கு இந்தோட ஃப்ரேம் மட்டும் தனியாக ஃப்ரீஸ் பண்ணி வேணும்ப்பா, எனக்கு இது ஒரு ஃபோட்டோவாக வேணும்ப்பா, நான் வேறு எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த வீடியோவில் அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரேமுக்கு நல்லா ஜூம் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீஸை நீங்கள் கொடுத்தாலே போதும். இந்த கிளிப்பை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீஸ் ஃப்ரேமுக்கு போயிட்டு ஃப்ரீஸை வந்து கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு ஃப்ரேமை மட்டும் நமக்கு ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ நமக்கு அது ஒரு ஃபோட்டோவாக கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரீ ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பொறுத்து மாறும், உங்களோட வீடியோ யூஸர்ஸ்க்கு யூஸ் கேஸ் பொறுத்து மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரீஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து வாய்ஸ் எஃபெக்ட், ரெடியூஸ் நாய்ஸ், பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் இருக்குது. இந்த மூணு ஆப்ஷனும் நான் வந்து ஆடியோ பார்ட்டில் வந்து தனியாக வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இதை நான் வந்து தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த எடிட் ஆப்ஷன் முடிச்சோம். அதுக்கப்புறம் இந்த ஆடியோ தனியாக வரும். டெஸ்ட்டுக்கும் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்துருக்கு. அப்போ நம்ம அதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஓவர்லே இது வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்த வீடியோ கிளிக் பண்ணி இந்த ஒரு வீடியோவே நான் ஓவர்லேவாக மாற்றணும்ப்பா, எனக்கு அடுத்த லேயரில் வரணும் அப்படின்னு நினச்சினா நீங்கள் வந்து இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஓவர்லே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை இந்த வீடியோ அப்படியே தான் இருக்கணும், பட் அந்த வீடியோக்கு மேலே நான் ஒரு ஓவர்லே ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா இந்த ஒரு ஓவர்லே கிளிக் பண்ணி ஆட் ஓவர்லே கொடுத்து ஒரு ஓவர்லேவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ். இந்த எஃபெக்ட்ஸில் போனால் நமக்கு நாலு எஃபெக்ட் வந்துருக்கும். இந்த நாலு எஃபெக்ட்டை பற்றி நான் வந்து தெளிவாக வந்து ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த வீடியோவில் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த பார்ட் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பார்ட் கைஸ் வந்துடும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்ஸ் வந்து டெம்ப்ளேட்டை நீங்கள் இன்பில்ட்டாக இதுக்குள்ளே கொண்டு வந்து யூஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்க அவைலபிள் டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணுறது கூட நீங்கள் வந்து இந்த யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை பற்றி நம்ம டெம்ப்ளேட்ஸ் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம், பார்ட்டுவில் தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ வேணுன்றவங்க போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரேஷியோ. ஸோ இந்த ஒரு வீடியோ ரேஷியோ வந்து எனக்கு இதில் வேணாம்ப்பா, எனக்கு ஒரு யூடியூப் ரேஷியோவோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ரேஷியோவில் வேணும் அப்படின்னு நினச்சினா நீங்கள் வந்து ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ரேஷியோக்கு வந்து மாறிடும். ஸோ உங்களோட மொத்த வீடியோவுமே அந்த ஒரு ரேஷியோவில் தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஜூம் இன் பண்ணியோ இல்லை ஜூம் அவுட் பண்ணியோ நீங்கள் வந்து இதுக்கு வீடியோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஃபில்டர் அண்ட் அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து அடுத்த பார்ட்டில் நான் வந்து கவர் பண்ண போகிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ நம்ம அதை அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டாக் வீடியோஸ் மாதிரி தான். இவங்களே வந்து இன்பில்ட்டாக சில ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டிக்கர்ஸை நீங்கள் வேணா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த யூடியூப் ரிலேட்டட் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் பட்டன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஆரோஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நானே வந்து இதில் இருக்க ஆரோஸ் தான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த டியூட்டோரியல் பார்த்தா அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு ஆரோஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை இங்கே சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு இருக்குது, லோடிங் நிறையா இருக்குது.
ஸோ உங்களுக்கு தேவையான ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேன்வாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கேன்வாஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோட பேக்ரவுண்டில் என்ன வரணுன்றதை முடிவு பண்ணுறது அந்த கேன்வாஸ். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு வீடியோ ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோவே எனக்கு இதோட பிளராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் இது பிளருக்கு போயிட்டு இது வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோக்கு பின்னாடி பிளராக வரும். சில நியூஸ் சேனல்ஸில் கூட பார்க்கலாம், சில எடிட்ஸில் கூட நீங்கள் இந்தமாரி அவங்க மேக் பண்ணி போட்டிருக்கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து இப்படி தான் வந்து மேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எனக்கு அது பிளர் வேணாப்பா, வெறும் கலராக வேணும் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் இந்தமாரி கலர் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீம் டெம்ப்ளேட்ஸ்லாம் மேக் பண்ணுறவங்க இப்படி கூட பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு, ஸோ இவங்களே வந்து இன்பில்ட்டாக சில பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியில் எனக்கு தனியாக வந்து ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் இந்த ப்ளஸ் கொடுத்து கேலரிலேருந்து கூட நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்ளை டு வால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுக்குள்ள போனாலுமே இங்கே அப்ளை டு வாலும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அப்ளை டு வால் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு கிளிப்க்கு மட்டும் இல்லாமல் ஆட் பண்ண போகிற எல்லா கிளிப்புக்கும் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் வந்து இது அப்ளை டு வால் கொடுத்துலாம். இப்போ அந்த கிளிப்புக்கு போகிறேன், இந்த கிளிப்புக்கு பேக்ரவுண்டில் எனக்கு பிளாக் தான் இருக்குது, ஆனால் இந்த கிளிப்புக்கு வந்தால் எனக்கு பேக்ரவுண்டில் இது வந்து இருக்குது, பட் இந்த கிளிப்புக்குமே எனக்கு வேணும், இந்த கிளிப்புக்குமே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா கிளிப்புக்கும் நீங்கள் ஆட் பண்ணால் ஒன்று ஒன்றா போய்ட்டு ஆட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ அந்த ஒரு ஷார்ட்கட்டு தான் நம்ம வந்து அப்ளை டு வால் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை டு வால் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா கிளிப்புக்கு வந்துருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு கிளிப்புக்குமே நீங்கள் ஜூமர் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லா கிளிப்புக்கும் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஒரு விஷயம் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து கேப்கட்டோட சில பேசிக்கான டூல்ஸ். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து இந்த கேப்கட்டோட சில பேசிக்கான டூல்ஸ் தான் வந்து கவர் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எடிட்டிங்கு ரொம்பவே புதுசாக வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பேசிக்கான டூல்ஸ்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னுமே நம்ம சில டூல்ஸ்லாம் வந்து கவர் பண்ணாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து அடுத்த பார்ட்டில் வந்து டீட்டெயிலாக நான் வந்து கவர் பண்ணுவேன். ஸோ அடுத்தடுத்த பார்ட் பார்க்கலாம் வந்து ஸ்டே டியூன்டாக இருங்க. அண்ட் இந்த சீரிஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சா அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஸோ சீ யூ டுமாரோ இன் பார்ட் 4. அண்டில் தென், பாய்.